கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்க ஒவ்வொருத்தரும் இந்த லைவ் மூலமாக நான் சந்திப்பதில் கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்னுடைய சவுண்டு இப்போ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் லார்ட் ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் யூர் ரெஸ்பான்ஸ் ஸோ இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் எரேமியா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கடைசி பகுதியிலிருந்து யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் அப்பொழுது நான் இஸ்ரோவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று தெய்வன் சொல்லுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உங்களுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகள் என்னென்ன காரியங்கள் நன்மையா சொல்லி சொல்லியிருக்கிறாரோ நன்மையான காரியங்கள் அவங்களிடத்துல பேசியிருக்கிறாரோ ஏசப்பா சொல்றாங்க அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற போறேன் ஃபுல்ஃபில் எவ்ரி திங் everything, அவர் த குட் திங்ஸ் ஐ ஹாவ் டோல்ட் இன் யோர் லைஃப் உங்க வாழ்க்கையில் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒருவேளை குழந்தை இல்லாதவர்களுக்காண்ட ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் நான் குழந்தையை தருவேன் அப்படின்னு அன்று சொல்கிறேன் நான் நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில் அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் ஒருவேளை வேலை பிஸ்னஸில் தோற்று இருக்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லியிருப்பாரு மகனை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் மகளை உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் பெருக பண்ணுவேன் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் எல்லைகளை நான் விரிவாக்குவேன் வாக்கு அந்த நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் உனக்கு நிறைவேற்ற போறேன் ஹால லூயா எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்துவம் இல்லை ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த வாக்கு தத்துவம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொடுக்கப்பட்டது தெரியுமா இரேமியாவுக்கு நீங்க ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இரேமியா முப்பத்தி மூன்று ஒன்றுல அவன் சிறைச்சாலையில பொழுது அதாவது இது வா சாத்தியமே இல்லை சிறைச்சாலை என்பது ரொம்ப கொடுமையான ஒரு அனுபவம் ஒரு சரவுண்டிங் ஒரு நாலு செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதில் அதில் நம்ம எவ்வளோ தான் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சா கூட ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நிலைமையில் ஆண்டர் சொல்கிறாரு நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் ஹலலூயா ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறையின் அனுபவத்துக்குள்ளே இருக்கீங்களா ஒருவேளை அடைக்கப்பட்ட சூழ்நிலை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டுது இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு விற்க மாட்டுது இந்த பிஸ்னஸில் நான் ஒரு நல்ல காரியத்தை பார்க்க முடிய மாட்டுது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரலை எவ்வளோ தான் நான் பிரயாசப்பட்டாலும் தோல்விக்குள்ளே தான் நான் இறங்கி போய்கிட்டே இருக்கேன் வேதனையோடு கூட இருக்கீங்களா இசைப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க நான் உன்னை குறித்து சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்ற போறேன் ஹலோ லூயா சரியின் அனுபவம்னா எப்படி இருக்கோங்க எவ்வளவுதான் நீங்க பிரயாசப்பட்டாலும் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அந்த பிஸ்னஸை நம்ம வந்து டெவலப் பண்ணணுன்னு தான் நினைப்போம் ஆனால் எவ்வளோ தான் பிரயாசப்பட்டாலும் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேலே நம்மளால் வெளியில் வரவே முடியாது மேலே போகவே முடியாது அது ஒரு ரவுண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது போலவே இருக்கும் அதுதான் சிறையின் அனுபவம் பிரயாசப்படுகிறது எல்லாம் வீணாகிறது போல் அதுலேருந்து ஒரு நன்மை நமக்கு கிடைக்காதது போலவே இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல் பண்ணுன்னு நினைக்கிறோம் நிறைய காரியங்கள் அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஆனால் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அதனுடைய ஒரு 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 நன்மை அதனுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கும் அதுதான் சிறையின் அனுபவம் சிலருக்கு அது சரீரத்துல வரும் சரீரத்துல நல்லா மாதிரி இருக்கும் சில பலவீனங்கள் ஐயோ இது ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா மறுபடியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் அதே போராட்டம் சரீரத்தை நம்ம தாக்கும்படி நம்ம நம்மளே நம்மள கீழே விடும்படி அப்படியும் நம்மளை நொறுக்கும்படியான மறுபடியும் அதே பலவீனம் வரும் அதுதான் சிறையின் அனுபவம் ஆண்டவர் இன்றைக்குதான் சொல்றாரு உங்களை பார்த்து அப்படி ஒரு சிறையின் அனுபவத்துக்குள்ள நீ மாட்டிட்டு இருக்கியா ஒரு சிலருக்கு பாவம்

நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் ஒன்ன குறித்து சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றதான் போற அவர் ரிஸ்ருவேல் குடும்பத்தினருக்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார் ஹாலலூயா அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் சொன்ன அதே போல செய்திடுவார் ஹாலலூயா ஹாலலூயா நம்ம ஒன்னையும் ஒண்ணுதாங்க செய்யணும் அவர் நமக்கு இதைக்கு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறையின் அனுபவத்தில் ஆண்டு சொல்லிட்டா நான் நல்வார்த்தையில் நிறைவேற்ற போகிறேன் அப்போ நான் என்ன செய்யணும் அதுக்காக அதே அதிகாரத்தில் அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எரேமிய முப்பத்தி மூணு மூன்று என்னை நோக்கி கூப்பிடு ஹாலலூயா என்னை நோக்கி கூப்பிடு நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிடுறோம் பெலவீனத்தை நினைத்து நம்ம சூழ்நிலையை நினைத்து நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து நமக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லா காரியங்களை நினைத்து நம்ம சோர்ந்து போயிடுறோம் அன்று சொல்றாரு நீ சோர்ந்து போகாத அந்த அந்த பலவீனத்துல அந்த கஷ்டத்துல அந்த மன நேரத்தில் நேரத்துல அந்த இயலாமையின் நேரத்துல நீ சோர்ந்து போகாத அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நோக்கி கூப்பிடணும் ஏசுப்பா சொல்றாங்க என்ன நோக்கி கூப்பிடு என் மகனே என்ன நோக்கி கூப்பிடு என் மகளே நம்ம அணிக்கு நேரத்தில் என்ன ஃபோன் போட்டு வேற யாருக்கு யாரையாவது கூப்பிடுவோம் ஓ அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்ல ஹெல்ப் வேண்டாம் சும்மா பாரத்தை சொல்ற சொல்றதுக்காவது என்ன பண்ணுவோம் ஃபோன் போட்டு கொஞ்ச நேரமாவது யாருக்கிட்டயாவது பேசுவோம் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் பாரம் போகும் போற மாதிரி இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏசுநாதர் உங்களுடைய தகப்பனா இருக்க நீங்க அவரோட டேரக்டா பேசலாம் உங்களுக்கு நடுவில் மீடியேட்டர் யாரும் வேண்டாம் அந்த பாரத மனிதர்களிடத்துல சொல்லாதீங்க கேட்குற தான் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அது அவங்களால சரி செய்ய முடியாது ஆனா நீங்க ஆனா ஒருத்தர் உண்டு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்க அப்படின்னா அதற்கு சொல்யூஷன் கொடுக்கிற ஒருத்தர் உண்டு அவர் ஆண்டவராக ஏ அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே என்ன என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் பார்க்கிறேன் ஒரு சிலர் நீங்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் நீங்கள் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இன்றைக்கு இயேசுநாதர் உங்களை பார்த்து தான் சொல்றா என் மகனே நீ என்னை நோக்கி கூப்பிடு என் மகளே நீ என்ன நோக்கி கூப்பிடு நானா மக நானா மகள்னு கேட்குறீங்களா ஆமா அன்பு தெய்வ பிள்ளையே நீங்க கத்திருக்கு பிரியமானவங்க நீங்க கத்திருக்கு பிள்ளைகள் உங்களை பார்த்துதான் சொல்ற என் மகளே நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் கத்த நம்மை விடுவிக்க போறார் அப்படின்னா நீங்க அதே அதிகாரம் ஆறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்களை குணமாக்கி நடுவில் இருந்து நான் படிக்கிறேன் அவர்களை குணமாக்கி நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி உங்க பலவீனத்தில் இருந்து கருத்து உங்களை விடுவிக்கிறார் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் உங்க சரீர பாடுகள் எப்பேற்பட்ட பாடாக இருந்தாலும் வெளியிலே சொல்ல முடியலங்க அவ்வளோ பிரச்சனை என் சரீரத்துல அவ்வளோ பாடுகள் என்ன சொன்னாலும் மருந்து எடுத்தாலும் யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு அது சரியாக மாட்டேதுன்னு சொல்றீங்களா ஏசுநாதர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி ஹலலூயா இந்த நல்வார்த்தை உங்களுக்கு தான் ஹலலூயா உங்களை குணமாக்கும்படி இப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உங்களை குணமாக்க வந்திருக்கிறார் உங்க சிறை மாற்றும்படி வந்திருக்கிறார் ஆமென் சிறை சிறை இருப்பை மாற்றும்படி கர்த்தர் உங்களுக்கு வந்திருக்கிறார் அது 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் கடைசி பகுதி சிறை இருப்பை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்க சிறை இருப்பிலே இருந்தாலும் சரி வியாதியில இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை குணமாக்க போகிறேன் நான் உன்னை விடுவிக்க போகிறேன் சோர்ந்து போகாதீங்க அநேக நேரத்தில் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம் நல்லா ஜபிக்கிறவங்களாக இருக்கோம் ஆனால் ஏன் நமக்கு சோறு வருது ஏன் நம்ம அழுத்துக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து அப்படின்னா நமக்கு தெய்வனோடு கூட சரியான இணக்கம் இல்லாதது தான் காரணம் நீங்கள் வேதத்தில் அந்த அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சோர்ந்தே போக மாட்டாங்க அவங்க யாருமே தன்னுடைய வாழ்க்கை குறித்து அழுத்துக்கிட்டது போல நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா எல்லாருமே தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக அவரோடு கூட உறவாடுகிறவர்களாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் ஏதோ நம்மளுடைய கடமைக்காக ஜபம் பண்ணிட்டு எழுந்து போயிடுறோம் கடமைக்காக வேதம் வாசித்துட்டு எழும்பி போயிடுறோம் கர்த்தரோட பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்கா நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் ஈசப்பா இன்னைக்கும் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எதுக்கு தெரியுமா உங்க வார்த்தையை கேட்க உங்க இருதயத்தை அவர் கேட்க உங்க சிந்தைகளை அவர் கேட்க அவர் காத்துக்கிட்டே இருக்காரு நீங்க இப்ப அவரை நோக்கி கூப்பிடுங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வனா இருக்கிறார் ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்துருக்குறார் என்ன நோக்கி கூப்பிடு இங்கே அந்த வசனம் ஃபுல்லாக படித்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம் அது அதை நான் ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை இப்போ இந்த இந்த நேரத்தில் எனக்கு ஆண்டர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா அவர் சொன்ன நல் வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்னெல்லாம் நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு சொன்னாரோ நிச்சயம் நிறைவேற்றுவார் ஒருவேளை தாமதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க அது நிச்சயம் நிறைவேறும் உங்களுடைய இருப்பை கத்தர் மாற்றுவார் பதினோராவது வசனத்துல சொன்னது போலவே மாற்றுவார் நீங்க எப்படிப்பட்ட இருப்பின் சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் பாவத்தின் பிடியில் இருந்தாலும் அந்த பாவங்களை உங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை வரவே மாட்டேன் பாவம் என்னை முற்றிலுமாக அழித்துடும் போல இருக்கு இதுல இருந்து என்னால வெளியிலே வர முடியல இதுல இருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும் வேதனையோடு இருக்கீங்களா பரிசு தாவியானவர் உங்களோட இடைப்பட்டு நான் உன்னை விடுவிப்பேன் விடுவிப்பேன் இறைமையா சுரைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையே அதே வார்த்தையை கர்த்தர் உங்களோடும் கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்க்காது அவர் பொய் சொல்ல மாட்டார் நம்ம கூட பேசுகிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக நபர் ஹால லூயா தேங்க்யூ லாட் நான் உங்களுக்காக செபிக்கட்டும் கர்த்தர்வங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக பரம தகப்பனே அப்பா இந்த லைவ்ல என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு எங்களோட பேசுனீங்க டாடி நான் உங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் உடைய பிள்ளைகளுக்கு அதே வார்த்தைகளை அண்டவரே நீர் பேசியிருக்கிற வழினாலேயே உயவ் தொரிக்கிறேன் ஐயா இந்த நேரத்துல பெலவீனத்தோடு அப்பா அழுகையோடு சுரையின் அனுபவத்தோடு கூட இருக்கிறேன் வியாதியோடு இருக்கிற முடிய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அண்டவரே கடன் பிரச்சனையோடு மோடு கூட இணைந்து உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா உம்முடைய வார்த்தை அது விடுவிக்கிற வார்த்தை ராஜா நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு விடுவிப்பீராக உடைய வார்த்தை அண்டவரே விடுதலையை கொண்டு வருவேன் உம்முடைய வார்த்தை வல்லமையை கொண்டு வருமே உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்பா இப்பொழுதே ஒரு விடுதலை இப்பொழுதே ராஜா இப்பொழுதே ஒரு விசாலம் உண்டாயிருக்கட்டும்ப்பா அப்படியே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நான் பார்த்தேன் நீங்கள் கூப்பிட்ட அந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததை நான் பார்த்தேன் அநேகர் நீங்கள் கூப்பிட்டீங்க ஏசப்பா நான் உங்களோட இணையிறம்பா எனக்கு இந்த சிறின் அனுபவம் வேணாம்னு சொல்லி அநேகர் நீங்கள் ஜெபித்தீங்க கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையினால் அவங்களை நிரப்பினதை நான் பார்த்தேன் அவருடைய மகிமை உங்களை நிரப்பினதை கத்தர் எனக்கு காண்பித்தார் பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை யூ வில் சீ அ கிரேட் சேஞ்ச் இன் யோர் லைஃப் டுடே பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஹாஸ் பீன் போர்ட்யூ அவருடைய ஆவி உங்கள் மீது அமர்ந்தபடினால பரிசுத்த ஆமியானவர் தாமே உங்களை நிரப்பினபடினால தம்முடைய மகிமையினாலே நிரப்பினபடினால இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் உணர்வீங்க ஹால லூயா அவருங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் பேசுங்க காட் பிளஸ் யூ